சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 21/4/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் தேர்த்திடலினுடைய விற்பனை பதிவுகள் தான் நம்ம பார்க்குறோமுங்க. கண்ணபுரம் தேர்த்திருவிழாவானது 19/4/2023 வியாபாரிகள் விவசாயிகள் மாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. இன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து முழு வீச்சாக சந்தை வந்து பார்த்திங்கன்னா முழு நேரம் சிறப்பாக செயல்படுதுங்க. எல்லாரும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் விற்பனைக்காகவும் வந்திருக்காங்க, வாங்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் நண்பர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கால்நடைகளை பார்த்து தேர்வு பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக வாங்க, நல்ல மாடுகளை தேர்வு பண்ணலாம். எல்லா இடத்தையும் ஒரு தடவை சுற்றி பாருங்கள். நம்மளுடைய தேர்திடலுக்கும் வாங்க, நம்மகிட்டையும் கால்நடைகள் இருக்குது. நம்ம வீட்டில் என்ன மாதிரியான அணுகுமுறையில் விற்பனை செய்கிறோமோ, என்ன மாதிரியான உத்தரவாதங்கள் கொடுக்குறோமோ, அத்தனை உத்தரவாதங்களும் தேர்திடலே உண்டு. மாடுகளுக்கு கயிறு மாற்றுதல், குடல் புழு நீக்கம் செய்தல், ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்கறது, அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஏற்றுறது, எல்லா பொறுப்புகளுமே இருக்குதுங்க. நம்ம தேர்திடலில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெருங்கூட்டு காங்கேயம் காளைகளினுடைய விற்பனை பதிவுகள் முதல்ல நம்ம பார்க்குறோமுங்க. 3 காளைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து காராம்பசு காளை, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செவலக்காளை, அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மயிலக்காளைங்க. 3 காளைகளுமே நல்ல தரமான காளைகளுங்க. செவலை வந்து 2 பல்லுங்க, மயிலை வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சு. நல்ல பெருங்கூட்டு உடம்பில், நல்ல நெட்டு போக்கில், தொப்புல இறக்கம் இல்லாமல் பால் வர்க்கமான காளை, கோவை மாவட்டத்தில் இருந்ததுங்க. விற்பனைக்காக நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படும் நண்பர்கள், 3 காளைகளுமே விற்பனைக்காக இருக்குது. நீங்கள் வந்து எருதாட்டம், இல்லை வந்து ஜல்லிக்கட்டு, இல்லை வந்து இனவிருத்திக்கு வேணும், நல்ல பெருங்கூட்டு பால் வர்க்கமான காளைகள் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். எல்லோரும் அங்கங்கே பந்தல் அமைச்சு மாடுகள் கன்றுகளை வந்து கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. நம்மளும் வந்து அதே மாதிரி பந்தல் போட்டு மாடுகள் கன்றுகளை உள்ளே கட்டியிருக்கிறோமுங்க. நேரில் வந்து நீங்கள் மாடுகள் கன்றுகளுக்கான விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திட்டு வாங்கிட்டு போகலாமுங்க. நேற்றைய விற்பனை வந்து துவங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடுகள் வந்து நம்ம விற்பனை நம்ம திடல்லேருந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் போகுதுங்க. மாடுகள் கன்றுகளை தொடர்ந்து அனுப்பிட்டு வர்றோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தேர்திடலுக்கு வாங்க, மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணுங்கள். நல்ல மாடுகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க, இல்லைனாலும் விளம்பர தட்டிகள் வந்து கண்ணபுரத்தில் இருக்குதுங்க. எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கும் வெள்ளகோவிலுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஊர் ஓலப்பாளையம். அங்கிருந்து அமைஞ்சிருக்கக்கூடிய கண்ணபுரம் மாரியம்மனுக்கு நடைபெறக்கூடிய வருடாந்திர தேர் திருவிழாவில் காங்கேய மாடுகளினுடைய விற்பனை வந்து பிரத்யேகமாக நடைபெற இருக்குதுங்க. நம்மளோட தரமான கன்று மாடுகள், சினை மாடுகள், விலை குறைவான இளம் சினை மாடுகள், இளம் ரெண்டு பல் கிடாரிகள், காளை கன்றுகள், கிடாரி கன்றுகள் என எல்லாமே ஒருங்கிணைந்த மாதிரி நம்ம விற்பனைக்காக வச்சுருக்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம தேர்திடலுக்கு வாங்க, மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணுங்கள். எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிக்குதோ தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 விற்பனை பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம போட்டிருக்கோமுங்க. அந்த 8 பதிவுகளில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க தேர்திடலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸை பார்த்துட்டு வரலாம், இல்லை ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணிக்கோங்க. 3 பெருங்கூட்டு காளைகள் நம்மகிட்ட இருக்குதுங்க. ஒரு 30 கால்நடைகள் விற்பனைக்காக பந்தலில் கட்டி வச்சுருக்கிறோம். இளம் சினை மாடுகள், நிறை சினை மாடுகள், கன்று மாடுகள், காளை கன்றுகள், கிடாரி கன்றுகள் என எல்லாமே இருக்குதுங்க. ஜோடி காளை கன்றுகள் வாங்கணுன்னாலும் தாராளமாக வாங்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஜோடி காளை கன்று நம்ம இடத்துக்கு வந்திருக்குதுங்க. மயிலை செவலை, மயிலை காரி, இந்த மாதிரி வந்து ஜோடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்திருக்குது. நேரில் வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கலைன்னா கூட இந்த மாதிரியான தேர் திருவிழாக்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் நம்மளுடைய பாரம்பரியமான மாடுகள் என்னென்ன, மாடுகள் மேலே எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க. 8.5 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. 2 ஈத்து 3 ஈத்து எல்லாமே நம்ம அதை விற்பனை செஞ்ச மாடு தானுங்க. 2 ஈத்தில் நம்ம பக்கத்துலேயே ஒருத்தருக்கு கொடுத்தோம். கொரோனா டைமில் அவங்க முதல் முறையாக பால் கறந்து பழகினதே இந்த மாட்டில் தானுங்க. அவங்க கறந்து நிறைசனையாகி திருப்பி நம்மகிட்ட கொடுத்தாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தம்பம்பட்டியில் வந்து 3 ஈத்து நம்ம கொடுத்துருந்தோம். அவங்க 1 ஈத்து முழுமையாக கறந்து மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி 3 மாதம் சினை வரைக்கும் கறந்து காளை கன்றோடு வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க. மீண்டும் 3 மாதம் சினையில் வெள்ளகோவிலுக்கு கொடுத்துருந்தோம். அவங்க வந்து பில்லு நல்லா இருந்ததுனால மேய்ச்சலுக்காக கொண்டு போய் மேய்ச்சாங்க. இப்போ மீண்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க.
காங்கேயம் கன்று போடுங்க, கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீவிக்கலாமுங்க. மாடு ஒரு மாதிரி நின்னாலும் நல்லா குதிரை உடம்புல தெளிவாக நிற்குமுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். கன்று ஈனுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 நாள்ல கன்று ஈனிருமுங்க. பாலோட அளவீடு நேரம் ஒரு 3 லிட்டர் பால் மடியில் இருக்கும், 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. மாடு நல்ல குணவனம், மாடு தான் பார்க்குறதுக்கு நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்குங்க, குணத்தில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா இதில் தான் முதல் முறையாக பால் கறந்து பழகினவங்களாம் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு சாதுவான மாடு. ஈனக்கூடியது 4வது ஈத்து. சுழி சுத்தம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டுள்ளது. நல்ல குணத்தில் முதல் முறையாக மாடு வாங்குறவங்க, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில், கறவைக்கு கால் அணைக்காமல், பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி ஷோ குவாலிட்டியான மாடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க. தேர்தலில் வாங்குகிற மாட்டுக்கும் காங்கேயம் கன்று போடுறதுக்கு, கன்று போட்டால் 4 காமில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கான உத்தரவாதம் உண்டுங்க. கயிறெல்லாம் புதுசு போட்டுருவோங்க. இங்கிருந்தும் போகிற மாடுகள் அனைத்துக்கும் புது கயிறுகள் போட்டு தான் அனுப்புகிறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3வது மீத்து மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டுள்ளது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு இனச்சேர்க்கை பண்ண மாடு காலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைய 3 காலை நம்ம கட்டியிருப்போம்ங்க. அதில் அந்த பெருங்கூட்டு மாலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணது தான் இந்த மாடுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமலும் கறக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமலும் பால் கறக்கலாமுங்க. மாடு நல்ல விளாறுக்கும்பில் தெளிவான மாடு. இனச்சேர்க்கை பண்ண காலை இந்த வீடியோலேயே இருக்கிற பெருங்கூட்டு மயிலை காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணதுங்க. மாடு வந்து கோவை மாவட்டத்தில் இருந்தது. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1.5 சாயங்காலம் ஒரு 1.5 கண்ணுக்கு போக பீச்சிக்கலாமுங்க. இயல்பான கறவைத்திறன், நல்ல மாடு, நல்ல விளாறு கொம்பில், தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. நல்ல 4 காம்பு அமைப்பும் தெளிவான காம்பு அமைப்பு. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் நல்ல தரமான காங்கை மாடு வேணும். சுழி சுத்தமாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு மாடு வச்சுருக்கீங்க, அந்த மாடு பால் வற்றும் பொழுது இன்னொரு மாடு கறவையில் வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். காங்கேயம் கன்று போடுங்க, 4 காமில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த 5 உத்தரவாதங்களும் இந்த மாட்டுக்கு உண்டுங்க. நல்ல காம்பு அமைப்பு, வால் நல்லா இறக்குமுங்க. நல்ல மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையான மாடு. தவிடு தண்ணி எவ்வளோ வச்சாலும் குடிச்சிக்குதுங்க. தேர்த்திடல் அப்படிங்கிறதுக்காக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகள் 1 நாள் 2 நாள் குடிக்காத மாடுகளும் இருக்குது. இந்த மாடு அப்படி இல்லைங்க. நல்ல தவிடு தண்ணி வந்து எவ்வளோ வச்சாலும் குடிக்குதுங்க. புது இடம் புது சூழல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்மளுடைய தேர்திடல் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ், அதாவது வெள்ளகோவிலேருந்து காங்கேயம் போகிற பைபாஸில், ஓலப்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து மேற்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி வந்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம வந்து ஃப்ளக்ஸ் வச்சுருப்போம், மெயின் ரோட்லேயும் வச்சுருப்போம், உள்ளே வர்ற இதுலேயும் நம்ம வச்சுருப்போம். அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. நல்ல குதிரை உடம்புல நெட்டுப்போக்கான காங்கேயம் மயிலை மாடு. 4 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல கொம்பு தலை, நல்ல குணவனம் எல்லாமே இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் 3 to 3.5 லிட்டர் பால் மடியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2.5 வால் கறந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. 2.5 சாதாரணமாக கறக்கலாம். கண் வந்து போன ஈத்து காரி கண்ணு கிடாரி கண்ணு ஈனியிருந்ததுங்க. இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. காங்கேயம் கன்று போடுங்க, கன்று போட்டால் 4 காமில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கறவைத்திறன் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நெட்டுப்போக்கில், நல்ல குதிரை உடம்புல தெளிவான காங்கேயம் மயிலை மாடு. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 36,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் சிவகிரி கேட்டல் ஃபார்ம், கண்ணபுரம் தேர்திடல், ஓலப்பாளையம், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க. மாடுகள் வந்து விற்பனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. வரத்துகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. புதுசாக மாடுகள் கொண்டு வர்றவங்க இன்னும் கொண்டு வரணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக கொண்டு வாங்க. உங்கள் மாடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் தாராளமாக வரலாமுங்க. மாடுகள் எல்லாமே ஒரே இடத்துல
ஆயிரக்கணக்கான மாடுகளை பார்த்து நீங்கள் நல்ல மாடுகளை தேர்வு பண்ணிக்கலாம். நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா போதுங்க. முழு தொகை கட்ட வேண்டாம் நம்ம திடலை பொறுத்த வரைக்கும். இல்லை நம்ம தேர்திடலில் ஏதாவது மாடுகள் வாங்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து அணுகலாமுங்க. நாங்கள் வந்து எங்கிட்ட மட்டும்தான் மாடுகள் வாங்கணும்னு நம்ம சொல்கிறதில்ல. மாடுகள், நாட்டு மாடுகள் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒன்று இருக்கணும். அது எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாக இருக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம். கண்டிப்பாக நாட்டு மாட்டு பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு வந்து வாடகை ஏதாவது வந்து ஜாயிண்ட் வாடகை வேணுனாலும் நம்மளுடைய மூன்று வாகனங்கள், சொந்த வாகனங்கள் இல்லைங்க, வாகனம் நமக்காக ஓட்டுறவங்க அங்கே வந்து தேர்திடலில் ஒரு மூன்று வாகனங்கள் தயார் நிலையில் எப்போவுமே இருக்குங்க. ஏதாவது ஜாயிண்ட் வாடகை அமைஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம இடத்த வந்து அணுகி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மூன்றாம் ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை காலை கன்று வெள்ளிக்கிழமை காலையில் இப்போ தான் ஈனி இருக்குதுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாலை எடுக்கப்பட்டதுங்க, வியாழக்கிழமை எடுக்கப்பட்டது. மயிலை காலை கன்று நல்லா சுழி சுத்தமாக ஈனி இருக்குதுங்க. கறவைக்கு நல்ல ஒழுக்கம்ங்க மாடு. சீம்பாலை தெளிவாக கறந்தாச்சுங்க, நஞ்சு கொடியும் போட்டுருச்சு. இந்த மாட்டினுடைய, கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான காங்கை மாடு, விலை குறைவாக, காலக்கண்ணோட சுழி சுத்தத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிறது வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல மடி சிறந்துச்சுங்க, மடி நல்லா விட்டுருச்சு, தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க. நீங்கள் கீழே கட்டினீங்கன்னா கூட வரப்பில் இருந்தால் கூட கரண்டுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி மாடு, தரத்தில் தெளிவான மாடு. வாங்கி குறைஞ்ச விலையில் வாங்கி நீங்கள் பால் கறந்துட்டு மறுபடி விற்பனை செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க. மாடு பால் கறந்துட்டு சினையே இல்லாமல் விற்றிங்கன்னா கூட ஒரு 22 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. கண்ணுக்குட்டி 10 to 12 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. 35,000 ரூபாய்க்கு ஒரு கன்று மாடு, நல்ல குணத்தில், நல்ல காம்பு அமைப்பில், தெளிவான மாடு. வேலைக்கு 1.5 லிட்டர் கண்ணுக்கு போக கறக்கலாமுங்க. இன்னும் கூடுதலாக கூட மாட்டினுடைய உரிமையாளர் 2 கறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருக்கிற மடிசெட்டு கண்டிப்பாக கறக்கும். நம்ம 1.5 லிட்டருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாமுங்க உத்தரவாதம். கன்று ஈனி இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. நீங்கள் தேர்தலுக்கு அங்கே வந்தீங்கனாலும் வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். நாளை, அதாவது இன்று கன்று போட்டிருக்குது, நாளைக்கு கூட நாங்கள் தாராளமாக ஏற்றி விடுறோங்க. அதனால் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா நம்ம திடலுக்கு வாங்க, மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கான விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு மாடுகள் வாங்கியிருந்தாலும், மற்ற கட்டுத்தறையில் வாங்கியிருந்தாலும், ஜாயிண்ட் வாடகை வேணுனாலும் வந்து அணுகலாமுங்க. ஃப்ளக்ஸ் இருக்கும், அங்கே மேலே நம்பர், 2 நம்ம கொடுத்துருக்குறோம். வாகனங்கள் அங்கேயே இருக்குங்க. அப்படி ஃபோன் எடுக்கலைன்னா கூட திடலுக்கு உள்ளே வாங்க, யாரோ ஒருத்தர் உள்ளே கண்டிப்பாக இருப்போம். நீங்கள் அணுகி மாடுகள் கன்றுகளை நீங்கள் வாங்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து வண்டி வாகனங்கள் உண்டுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 4 ஈத்து ஒரு பிள்ளை மாடுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை தேர்திடலில் மயில கால கண்ணு ஈனி இருக்குதுங்க. சுழி சுத்தமான கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சிங்கன்னா 2.5 சாதாரணமாக கறக்கலாமுங்க. இந்த சினை மாட்டினுடைய, கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. அதாவது இது நேற்று மாலை எடுக்கப்பட்ட வீடியோ. கன்று வந்து இன்று காலை, வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை காலை கன்று இனி இருக்குதுங்க. நஞ்சு கொடி போட்டுருச்சு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், மயில கன்று சுழி சுத்தமாக போட்டிருக்குதுங்க. தாராளமாக நல்ல மாடு, நல்ல கறவை திறனோடு வேணும்னா இதை தேர்வு பண்ணிக்கலாம். விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் கண்ணபுரம் தேர்திடல், ஓலப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல தரமான மாடுங்க, விற்பனை விலை 40,000 ரூபாய்ங்க. நல்ல ஏற்றமான திமிழ், நல்ல காம்பு அமைப்பு. இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி அரைக்கும் மடிக்குமான இடைவெளி ரொம்ப குறைவுங்க. ஒரு 40,000 ரூபாய்க்கு காங்கை மாட்டு பால், ஒரு 4 லிட்டர் பால் நீங்கள் கறந்துக்கணும். சுழி சுத்தமான கண்ணோடு வேணும், ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நம்ம தேர்காட்டுக்கு போயிட்டோம் அப்படின்ட்டு விலை வந்து எதுவும் கூடுதலாக சொல்கிறது இல்லைங்க. இதே மாடு ஒரு 4 முன்னாடி சென்னையில் நம்ம வீட்டில் இருக்கிற வீடியோவில் போட்டிருந்தோம். அன்றைக்கும் 40,000 தான், இன்றைக்கும் 40,000 தான் போட்டிருக்குறோங்க. வாங்குகிற விலை தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிற அணுகுமுறை, விற்பனை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம சொல்கிறோங்க. இப்போ நம்ம தோட்டத்திலேருந்து கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு வர்றோம் அப்படின்னம்னா ஒரு நடை வந்துன்னா வண்டி வாடகை வந்து 1,300 ரூபா வாங்குகிறாங்க. ஒரு மாட்டுக்கு 100 ரூபா சுங்கம்ங்க. இளங்கண்ணு மாடாக இருந்ததுன்னா கண்ணுக்கு 100 ரூபா வாங்குகிறாங்க. ஏன்னா கோவில் சார்பாக அவங்க வசூல் பண்ணுறாங்க. அது மாதிரி பந்தல் செலவு, தவிடு செலவு, ஆள் கூலி, நம்ம இருக்கிற செலவு எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் தான். இருந்தாலும் நம்ம வந்து மாடுகள் வந்து வருட வருடம் விற்பனை செய்யணும், நிறைய நண்பர்கள் நம்ம இடத்துக்கு தேடி வரணும், நாட்டு மாடுகள் வந்து பெருகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். தொடர்ந்து அது மாதிரி தான் விற்பனையும் பண்ணிகிட்ருக்குறோமுங்க. அடுத்ததாக விற்பனைக்கு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 காராம்பசுகளினுடைய விற்பனை பதிவு பார்க்குறோமுங்க. பதிவில் முதலாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
பெருங்கூட்டு காராம்பசுங்க இந்த வருடம் நடைபெற்ற காங்கேயம் மாடுகளுக்கான கண்காட்சியில் பரிசு பெற்ற மாடு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலக்காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 30 நாள் ஆயிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதிப்பட தெரியல. மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் கிடையாதுங்க. நல்ல ஜெட் பிளாக்கில் நல்ல பெருங்கூட்டு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு மாடுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லேருந்து கடைப்பல் வருதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்ங்க. பெருங்கூட்டு வெளாரக்கொம்பு சுழி சுத்தமான பெண்கள் பிடிக்க விதத்தில் இருக்கக்கூடிய மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டுள்ள ஒரு காராம்பசு மாடு. விற்பனை விலை 65,000 ரூபாய். மறை வெள்ளைப்புள்ளி அப்படி எதுவும் கிடையாதுங்க. முதல் முறையாக காராம்பசு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பெருங்கூட்டு உடம்பில் இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், தோல் சுத்தத்தில் இருக்கணும், மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை உண்டு. இதனுடைய விற்பனை விலை 65,000 ரூபாய்ங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்த்திடலில் நம்ம பக்கத்தில் நண்பர்களுடைய மாடு, விற்பனை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வீடியோ பதிவாக போட்டிருக்கிறோம். இதற்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வாங்கினீங்கன்னா கயிறெல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம். சுழி சுத்தமாக இருக்குங்க, பெண்கள் பிடிச்சிக்கலாம், கர்ப்பப்பை நல்லாயிருக்கும், மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது, காம்புகள் நாளும் கருப்பு, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க. மாடு சுத்தமான காராம்பசு, நல்ல பெருங்கூட்டு உடம்பில் இருக்கக்கூடியதுங்க. வால் நலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க. ஒரு மாடு இருந்தாலும் வீட்டில் காராம்பசுன்னு ஒன்று வேணும், நல்ல லட்சணமாக தெளிவாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிட்டு போகலாமுங்க. நம்ம தேர்தலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணிஞ்சிட்டு வாங்க. அது வந்து புழுதி இருந்தாலும் மற்ற ஏதாவது நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்புங்க. அதே மாதிரி காலை நேரம் மாலை நேரம் முன்கூட்டியே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்திங்கன்னா வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஏன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம ஊரில் இருக்குது. அதனால் வந்து காலை 11 மணிக்குள்ளே மாலை 4 மணிக்கு மேலே வந்திங்கன்னா மாடுகள் கன்றுகளை இன்னும் தெளிவாக பார்க்கலாமுங்க. அடுத்ததாக பதிவில் நீங்கள் பார்க்குறது 13 மாதங்களான மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத ஒரு காராம்பசு கண்ணு கிடாரி கன்றுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய்ங்க. அதாவது நெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாசிங் சுழி இருக்குதுங்க. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நெத்திராசன் இருக்குதுங்க. இது வந்து முக்கன் சுழின்னு சொல்லலாம். நெத்தியில் 2 பாசிங் சுழி இருக்குது, அந்த மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கலாமுங்க. மற்ற கழிப்பு சுழிகள் குறைப்பளவு எதுவும் கிடையாது. மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்க ஏதாவது காராம்பசு வாங்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த பாசிங் சொல்லி இருக்கிறனால வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அதாவது நெற்றியில் 2 கண்களுக்கு நடுவாண்ட 2 சுழிகள் இருக்குதுங்க. எப்பவும் போல் இருக்கக்கூடிய ஒரு ராஜசுழி இருக்குதுங்க. இது வந்து முக்கன் சுழின்னு சொல்லலாம். நெத்தியில் 2 டபுள் இருக்கிறனால, அதாவது ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் சைடில் அந்த மாதிரி முக்கன் அக்கன்ன மாதிரி இருக்கிறனால அது பாசிங் சொல்லியாகவும் நம்ம எடுத்துக்கலாமுங்க. வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இல்லை ஏதாவது கோவில் தானத்துக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாமுங்க. நல்ல தரமான காராம்பசு கிடாரி, 13 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் குறைப்பளவு கிடையாது, 8 பால் பருக்கள் தெளிவாக இருக்குதுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கண்ணு வாங்கி வளர்க்கலாம். இல்லை வந்து திருமணம் ஆகிறதுக்காக வாங்கணுன்னாலும் வாங்கலாம். இல்லை கோவில் தானத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் தாராளமாக அதற்கு கொடுக்கலாமுங்க. அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறது 3ஆம் ஈத்து குட்டை மாடுங்க. மாடு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருந்த மாடுங்க. கண்ணபுரம் தேர்திடலுக்கு நம்ம இடத்துக்கு விற்பனைக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கிறோமுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. வேலைக்கு 1.5 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுருக்குறாங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்பு, நல்ல ஏற்றமான திமிழமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா புங்கனூர் சினை ஊசியின் மூலமாக பிறந்த மாடுங்க. இதற்கும் இப்போ புங்கனூர் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. நல்ல மாடு, குட்டையில்
செனை உறுதியோட கறவை திறனும் நல்ல கறவை திறனோட வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும்னாலும் நம்மளுடைய தேர் திடலுக்கு வாங்க. ஏன்னா காம்பு சுருக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல சுருக்கம்ங்க. அதே மாதிரி முன்னாடி நரம்பு தாரை பார்த்தீங்கன்னா நல்ல நரம்பு தாரைங்க. உடம்புலையும் நல்ல உடம்புங்க. தீவனம் தண்ணி நல்லா எடுத்துக்குது. திமிழ் வந்து நல்ல ஏற்றமான கத்தியாட்ட திமிழ். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி உயரம் தான் இருக்குதுங்க. நல்ல குட்ட மாட்டில் இதை வந்து நம்ம இந்த மாடு பொங்கனூர் சினையூசியின் மூலமாக தான் பிறந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ஆந்திராவில் இருந்தால் அதிக விலை கொடுத்து அப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஈனி இருக்கிறது 3வது ஈத்துங்க. கண் போன ஈத்து வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண் அவங்க வச்சுக்கிட்டாங்க. மாடு மட்டும் சினை உறுதிப்படுத்தி இருக்குதுங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம், பெண்கள் கறந்துக்கலாம், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல குணத்தில் தெளிவான மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க குட்ட மாடு வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.